அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு புது பைக் வாங்கும்போது வந்து அந்த பைக்கை லோன்ல வாங்கலாமா இல்ல ஃபுல் பேமெண்ட் கட்டி வாங்கலாமா அப்படின்ற சில விஷயங்கள் பார்த்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பொதுவாக ஒருத்தர் பைக் வாங்க போறாரு அப்படின்னாலே வந்து பட்ஜெட் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு இருக்க முதல் யோசனை என்ன அப்படின்னா, இந்த பைக் வந்து லோன்ல இஎம்ஐல வாங்கலாமா இல்ல ஃபுல் பேமெண்ட் கட்டி வாங்கலாமா அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முதல் டவுட்டாவே இருக்கும். இதை பத்தி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனல்லே வந்து கேள்வியாவே கேட்டிருக்காங்க, அவங்களுக்கான ஒரு வீடியோ எது அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில் ஒரு பைக் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க லோன்ல வாங்கலாமா இல்ல ஃபுல் பேமெண்ட் கட்டி வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு என்னோட பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வண்டிக்கான முழு பணமும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஃபுல் பேமெண்ட் கட்டியே வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டியை வந்து வாங்கிடலாம். நிறைய பேர் வந்து குழப்பவங்க, இந்த பைக்கை வந்து நீங்க ஃபுல் பேமெண்ட் வந்து கட்டி வாங்காதீங்க, எதுக்கு வந்து அவ்வளோ பணத்தை வந்து நீங்க வேஸ்ட் பண்றீங்க, நீங்க வந்து இஎம்ஐல வாங்கிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்ககிட்ட வந்து பணம் போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அந்த விஷயத்தை நம்பி நீங்க வந்து இஎம்ஐல வந்து போட்டுறாதீங்க. ஏன்னா உங்ககிட்ட முழு பணம் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க அந்த பைக்கை பணம் கட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கே வந்து அந்த பைக் முழுக்க முழுக்க உங்களுக்கு சொந்தமாயிரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டியில வந்து வட்டி வாங்குறதுக்கோ இல்ல மாசம் மாசம் பணம் கட்டுங்கன்னு சொல்றதுக்கோ வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க முழுசா வந்து பணத்தை கட்டி பைக் வாங்குறது நல்லது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, பணம் இருக்கவனுக்கு சரி, பணம் இருக்கவன் முழு பணத்தை வட்டி வாங்கிடுவான், பணம் இல்லாதவன் என்ன பண்ணுவான், இஎம்ஐல தானே வாங்கி ஆகணும், என்கிட்ட பணம் இல்லை, இப்போ எனக்கு வந்து பைக் தேவை வந்து இருக்கு, நான் வந்து கண்டிப்பா பைக் வாங்கணும் அப்படின்னா இஎம்ஐல தான் வாங்கி ஆகணும், நான்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பைக் வந்து லோன் போட்டு இஎம்ஐல வாங்கலாம். அதை நான் தப்புன்னே சொல்ல, ஆனா அதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து இஎம்ஐல ஏமாத்துவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இஎம்ஐ தேவையா அப்படின்றதே தெரியாம ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பைக் இஎம்ஐல வந்து எடுப்பாங்க. அவங்களுக்கான ஒரு சில டிப்ஸ் பத்தி தான் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ நான் சொல்ல போறேன். இதுல வந்து சில கேட்டகரிஸ் இருக்கு. இதுல முதல் கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து பைக் தேவை ஆனா என்கிட்ட வந்து சுத்தமா பணம் கிடையாது, ஒரு 10,000 ரூபாய் 20,000 தான் பணம் வச்சிருக்கேன், ஆனா எனக்கு வந்து பைக் தேவை கண்டிப்பா நான் வாங்கி ஆகணும் அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பைக்கோட இஎம்ஐக்கு வந்து சூஸ் பண்ணுவாங்க. இது வந்து தப்புன்னு நான் சொல்லல. ஆனா நீ வாங்க போற பைக் ஷோரூம்ல உங்களுக்கு எப்படி ஃபினான்ஸ் வந்து ரெடி பண்ணி தராங்க அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏன்னா ஒரு சில பைக் ஷோரூம்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமா கமிஷன் கிடைக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும், சீக்கிரமா வந்து உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலும் அதிகமா வட்டி அவங்க பினான்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஷோரூம் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து சீக்கிரமே லோன் அப்ரூவல் ஆயிரும், சீக்கிரமே நீங்க வண்டியை வாங்கிக்கலாம். உங்களுக்கு லோன் கட்டுற பீரியட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கூட போட்டு கொடுப்பாங்க. ஆனா அதுக்கான வட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்க பைக்கோட விலையோட பாதி விலைக்கு மேற்பட்ட விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வட்டியை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சில லோக்கல் பினான்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேதியில வந்து கரெக்டா பணம் எடுத்துட்டே இருப்பாங்க, ஆனா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு மாசம் வந்து எடுக்காம விட்டுருவாங்க. ஆனா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, அக்கௌண்ட்ல தான் பணம் இருக்குல்ல அவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு நீங்க கவனம் விட்டுருப்பீங்க. ஆனா ஒரு சில நாட்கள் கழிச்சு அவங்க போன் பண்ணுவாங்க, போன் பண்ணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்க லோன் அமௌண்ட் வந்து எங்களுக்கு வரல, எங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ல பணம் தான் இருக்கல, ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து உங்க அக்கௌண்ட்ல பணம் இல்லாதனாலதான் எங்களுக்கு வரல, அதனால வந்து நீங்க ஃபைன் போட்டு கட்டுங்க, அதாவது வந்து சார்ஜஸோட கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் போட்டு எக்ஸ்ட்ரா வந்து வாங்குவாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பைக் வாங்கும்போது நடக்கும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நம்பிக்கை தன்மை உள்ள பேங்க்ல பார்த்து நீங்க லோன் வாங்க. அப்படி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டியும் கம்மியா இருக்கும், அது மட்டும் இல்லாம பணம் எடுக்கிறது பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட் டைம் வந்து எடுத்துருவாங்க. அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைக் வாங்குறதுக்கான முக்கால்வாசி பணத்தை வந்து கையில வச்சிருப்பாங்க, மிச்ச கால்வாசி பணத்தை வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படும். உதாரணத்துக்கு ஒரு 20,000 ரூபாய் இல்ல 25,000 தான் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயம் வச்சு ஏமாத்துவாங்க. என்ன அப்படின்னா இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க கட்ட வேண்டிய முக்கால்வாசி பணத்தையும் வந்து குறைச்சு கட்ட சொல்லுவாங்க. எப்படி நீ இஎம்ஐ தானே போட போறீங்க, அதுக்கு எதுக்கு முக்கால்வாசி பணம் கட்டுறீங்க, கால்வாசி பணத்தை கட்டிட்டு மிச்ச பணத்தை கையில வச்சுக்கோங்க, நீ மாசம் மாசம் வந்து பணத்தை கட்டிருங்க, எப்படி நீ கட்டுற பணத்தோட ஒரு 1,000 ரூபாய் தான் அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி வந்து குழப்பாங்க. அப்படி குழப்பும் போது வந்து நீங்க ஏமாறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா நீங்க கட்டப்போற கால்வாசி பணத்துக்கான வட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. உதாரணத்துக்கு நீங்க ஒரு 120,000 ரூபாய் வண்டி வாங்க போறீங்க அப்படின்னா 30,000 ரூபாய் இஎம்ஐல போட்டீங்க அப்படின்னா அதுக்கான வட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, நீ மாசம் மாசம் கட்டுற பணமும் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதே அவங்க பேச்சு கட்டி நீங்க முக்கால்வாசி பணம் அதாவது வந்து ஒரு 90,000 ரூபாய் வந்து இஎம்ஐல போட்டீங்க அப்படின்னா அந்த 90,000 ரூபாய்க்கான வட்டியும் அதிகம், அது மட்டும் இல்லாமல் நீங்க மாசம் மாசம் கட்ட போற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகம். அதனால வந்து உங்கள்கிட்ட டவுன் பேமெண்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க டவுன் பேமெண்ட் அதிகமா கட்டிட்டு மிச்சம் இருக்க கொஞ்சம் நஞ்சு பணத்தை வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐல போறது வந்து நல்ல விஷயமாவே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு வகையிலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஏமாத்துவாங்க. நீங்க வாங்க போற பைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச விலை பைக்கா இருக்கும், நீங்க வந்து இஎம்ஐல போட போறீங்க, அது வந்து கம்மியான அமௌண்ட் தான் இஎம்ஐல போட போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நீங்க எப்படி வந்து இஎம்ஐ தானே போட போறீங்க, அதுவும் இல்லாமல் டவுன் பேமெண்ட் வந்து முக்காவாசி கட்ட போறேன்னு சொல்றீங்க. அதனால வந்து நீங்க ஒரு பெரிய பைக் எடுத்துங்க. உதாரணத்துக்கு நீங்க 150 சிசி பைக் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 200 சிசி பைக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி வாங்க வைப்பாங்க. இதன் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வட்டி சுமை வந்து ஏறதா செய்யும். இதையும் வந்து நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். உங்களுக்கு உண்மையிலேயே அந்த பைக் தேவை அப்படின்னா நீங்க வந்து ஐசிசி பைக் வந்து போகலாம்.
இல்லை உங்களுக்கு வந்து 150 சிசி பைக்கே வந்து போதுமானது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து 150 சிசி பைக்கே வந்து தேர்வு செய்யலாம். உங்களுக்கு வட்டியும் வந்து குறையும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியாகவே வந்து மாதம் மாதம் கட்டுவீங்க. அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான கேட்டகரியாக இருப்பாங்க. பைக் வாங்குறதுக்கான முழு பணத்தையுமே வந்து கையில் வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த பைக்கை வந்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த முழு காசும் வந்து அவங்க கையில் போயிருமே, நம்ம வந்து மாதம் மாதம் இஎம்ஐ போட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டலாமே அப்படின்ற மாதிரி வந்து அந்த காசை கட்ட மாட்டாங்க. அப்படி கட்டாததுனால வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி வாங்கும்போது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவங்கள்ட்ட முழு அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னாலும் அவங்க 3 வருஷத்துக்கு உங்களுக்கு இஎம்ஐ போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் 3 வருஷம் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற பைக்கோட விலையில் முக்கால்வாசி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் பேங்க்கில் லோன் போட்டு வாங்கினீங்க அப்படின்னா கூட வந்து உங்கள் பைக்கோட விலையில் வந்து பாதி அமௌண்ட்டாக வந்து நீங்கள் வட்டியாக கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்கள்கிட்ட காசு இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் ஃபுல் அமௌண்ட் கட்டிய பைக் வாங்குறது நல்ல விஷயமாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு பைக் வாங்கும்போது வந்து ஃபுல் பேமெண்ட்டில் வாங்கலாமா இல்லை இஎம்ஐ வாங்கலாமா அப்படின்ற பற்றி ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் அதனால தமிழ் தெரிஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.